everyone, this is Mala. Welcome back to our Malaka Tip Channel. So, in this video, we will see how to super and very useful video. We will see how to do a fridge organization. So, the fridge is organized by all of you. They will organize it. So, I will organize it. நீட்டா இருக்கணும் அப்பனால அந்த அங்க உள்ள பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷாவும் சமைக்கிறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராவும் இருக்கும் கரெக்ட்டா சோ அதனால தான் நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பத்தி இந்த வீடியோல நான் பேச போறேன் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மலாக்க டிப் சேனலுக்கு நீங்க புதுசுனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல அத பிரஸ் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பனால தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சோ இப்போ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம் So, in the fridge, it is small and single door fridge. So, in the fridge, it is a small and single door fridge. So, in the fridge, it is a small and single door fridge. So, in the fridge, So, we have vegetables loaded. So, in this side, we have side trays. So, if you have any questions, you can ask. So, first, we have a side compartment. So, we have a room easy. So, now we have a So, first, we have a pickle. So, the pickle is a wheat. So, we have a time to cut it. But, it is tasty. அதனால வந்து ரெண்டு फ्लेவர்ல வாங்கி வச்சிருக்கேன் chili flavor and வந்து mango pickle இந்த ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சாஸ் ஐட்டம்ஸ் சாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ அப்புறமா ஒரு பீசா சாஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு chili tomato சாஸ் வச்சிருக்கேன் சோ இந்த பக்கம் வந்து பட்டர் வச்சிருக்கேன் சோ சீஸ் ஏதாவது வாங்குனா கூட நான் இந்த சைடுல தான் வச்சிருப்பேன் சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல நான் வந்து pickle சாஸ் அப்புறம் பட்டர் சீஸ் இதுதான் வந்து நான் வச்சிருப்பேன் அது தவிர வேற எதையுமே நான் அங்க வைக்க மாட்டேன் So, we have to follow strictly and maintain the fridge. So, second, we have to fill the nuts. So, we have to fill the bottle with badam, mundiri, walnuts, pista. We have to put the nuts in the same compartment. We have to fill the nuts. We have to fill the dates. So, dates are the same. We have to fill the nuts in the second compartment. So, now வந்து third line பார்க்கலாம் So, third ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸஸ் வந்து நான் வச்சிருக்கேன் So, first box ல என்ன வச்சிருக்கேன்னா காபி பவுடர் அப்புறமா வந்து milk powder வச்சிருக்கேன் So, இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த மாதிரி clips போட்டு வச்சிருக்கேன்னா ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணி பேலன்ஸ் உள்ளது
ஸோ நீங்கள் சொல்ல என்ன நான் சின்னப்பிள்ளைத்தனமாக இந்த மாதிரி வந்து கிளிப் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை ட்ரஸ் மீ, இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப் போட்டு வைக்கும்போது உள்ளே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காற்று போகாது, பூச்சி எதுவுமே போகாது. ஸோ அதனால் இது மட்டும் கிடையாது, நான் எதை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருந்தால் கூட ஸோ நான் எது வேறு ஏதோ ஒரு பெரிய வந்து பின்னோ அப்படிலாம் வந்து எதுவுமே போட்டு வைக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துணிக்கு காய போடுற கிளிப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது கொஞ்சம் காமெடியாக இருந்தால் கூட பட் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஏன் நான் வெளியே வைக்காமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன்னா, ஸ்பில் அது வெளியே வச்சோன்னு வச்சுக்கோங்க, சில டைமில் நமக்கு வந்து ஸ்பில் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இடமும் வந்து சேவ் ஆகும். அதனால் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில். வந்து செகண்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வச்சுருக்கேன், அப்புறமா சின்னமான் பவுடர் அதை வந்து வச்சுருக்கேன், அதாவது பட்டை பவுடர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சாட் மசாலா, இது வந்து நான் ரொம்பவே ரேராக யூஸ் பண்ணுவேன் சாட் மசாலா. ஸோ அதனால தான் வந்து யூஸ் நான் இங்கே வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், ரொம்பவே நீட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் சைடில் இந்த மாதிரி பாக்ஸில் கொஞ்சமாக உலர் திராட்சை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இதை நான் ரெண்டாவது இதில் தான் வச்சுருக்கணும், பட் வந்து அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை இதை வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்து மூணாவதுல போட்டு வச்சுருக்கேன், இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால. அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் வந்து இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்ச வந்து பொருள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பவுடர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூட பவுடர் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால தான் வேறு எதுவுமே வைக்கல. ஸோ வெளியே வச்சா எறும்பெல்லாம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், திருப்பி அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாக்ஸில் வந்து சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பில் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் பட ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வெளியே படாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஹார்லிக்ஸ், கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்த்தி ஐட்டம்ஸ் தேவைப்படணும் நம்ம உடம்புக்கு. ஸோ அதனால் ஹார்லிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ். ஸோ மொத்தத்தில் இங்கே கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஐட்டம்ஸாக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து சைடு கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஐஸ் ட்ரேயை தவிர வேறு எதுவுமே வைக்கல. ஸோ நான் ரொம்பவே கம்மியான டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது வந்து பெங்களூருன்றதுனால ரொம்ப குளிர். ஸோ அதனால் வந்து அது எப்போவுமே இப்படி தான் இருக்கும். கீழே வந்து ட்ரே இருக்குது. ஸோ அதனால் வந்து தண்ணி அதிலே வந்து இதாகிடும். ஸோ எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி நான் வந்து மேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஏன் இந்த மேட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ ஏதாவது வந்து நமக்கு ஸ்பில் அவுட் ஆனால் கூட இந்த மேட்டில் தான் விழும். ஸோ அதனால் நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸுக்குள்ளே நான் என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓ பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் வந்து ஃபுல்லாகவே நான் ஃப்ரூட்ஸ்க்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கினா நான் இதில் தான் வந்து போட்டு வைப்பேன். ஸோ இப்போ வந்து கொய்யாப்பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம் கிடக்கு. ஸோ என்ன பழம் வாங்கினாலும் இதில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் கவனிக்கூடிய விஷயம் என்னென்னா, கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எதுக்காகனா, இப்போ தண்ணி ஏதாவது ஈரம் இருந்துச்சுன்னா கீழே வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். கொய்யாப்பழம் வந்து இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆயிருக்கும், பட் வந்து கொஞ்சமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கொய்யாப்பழம் நான் பழுக்க வச்சு சாப்பிட்றதுனால அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் ஃப்ரூட்ஸுக்காக இந்த பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து மூணு சின்ன பாக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகா போட்டு வச்சுருக்கேன். மிளகா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை. ஸோ கொத்தமல்லி இலை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து போட்டு வச்சுருக்கேன். வேரோடு தான் போட்டிருக்கேன், நான் வந்து கட்லாம் பண்ணல. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து கீழே வந்து போட்டிருக்கேன், எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கருவேப்பிலையே வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கடி எல்லாம் வந்து சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் கரெக்டாக. ஸோ இது எப்போவுமே நான் வந்து தனியாக கவரில் போடுறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடும்போது ரொம்பவே அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஈஸியாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து லைட்டாக வாடினாமலாம் இருக்குன்னா, இது நான் வந்து இந்த கொரோனா டைமில் எல்லாத்தையும் வந்து ஒரு 6 hours வெளியே வச்சுட்டு எடுக்கிறதுனால அந்த டைமில் லைட்டாக வாடுறது தான் இப்போ வர இருக்குது. அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் வச்சுட்டு ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸை நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பிரெட் இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் பேக் வந்து இருக்குது. ஸோ இது போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா வெல்லம் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இந்த வெள்ளம் வந்து ஏன் வந்து வெள்ளத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து எறும்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வெள்ளம் உள்ளே வச்சா. அதனால இந்த மாதிரி வெள்ளம் வச்சு அதுக்கு மேலே ஒரு வந்து இந்த மாதிரி வந்து பை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கவர் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட மெயின் நோக்கம் என்னென்னா எதுவுமே கீழப்படாமல் இருக்கணும், அதனால இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி பாக்ஸில் பேக்கிங் சோடா போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து போன ஃப்ரிட்ஜு கிளீனிங் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மூலையில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து போட்டு வச்சுருந்தோன்னா ஸ்மெல் வந்து எதுவுமே வந்து வராமல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். அதாவது தேர்ட் ஒன்னா இந்த கீழே நம்ம ட்ரா இருக்கு இல்லையா, ட்ராக்கு மேலே உள்ள ஏரியா தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து வெஜிடபிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டன் பேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இதுதான் வந்து தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இதை வந்து வாஷபிள், நம்ம வந்து ஏதாவது பட்டிருந்தா கூட நம்ம திருப்பி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஆனால் காய வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக உள்ள திங்ஸையும் நம்ம ஈர இல்லாமல் போட்டு வைக்கணும். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் எதுவுமே வந்து புதுசாக வாங்கலை. நான் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து காய்கறிகள்லாம் கொஞ்சம் வந்து முடிகிற டைம்லலாம் இந்த வீடியோ எடுக்கிறேன். திருப்பி வாங்கி லோட் பண்ணணும், நான் மொத்தமாக வாங்கி லோட் பண்ணிடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்ச வந்து கொழுக்கட்டை இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ ட்ராக்குள்ள பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே வந்து காட்டன் பேக்ஸில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நான் வெஜிடபிள்ஸ் வேறு எங்கேயுமே வந்து வெளியே வைக்கிறதோ அல்லது வேறு கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இந்த ட்ராக்குள்ளே நான் போட்டு வச்சுருப்பேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று போகாத மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் எல்லா விதமான காய்கறியும் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து கேரட், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காட்டன் பேக்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்லேயே நமக்கு அதோட வந்து பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம், நமக்கு வந்து கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய், இங்கே என்ன பீன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவர் புடலங்கள்லாம் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி திருப்பி தான் வெஜிடபிள்ஸ் வாங்கி லோட் பண்ணணும், எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. ஸோ என்ன காய்கறி வாங்கினாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அந்த ட்ராக்குள்ளேயே வந்து போட்டு வைங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேக்லேயோ ஆர் வந்து ஏதாவது வந்து ஒரு ஏர்டைட் கவர்லேயோ நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வீக், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து நான் வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து காய்கறியை லோட் பண்ணுறேன். ரொம்பவே வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ நான் இப்படி தான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டபடி வந்து பண்ணுங்கள். பட் நான் சொன்ன ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் வந்து எதை வந்து உள்ளே போட்டு வச்சா கூட, எந்த பாக்ஸை உள்ளே போட்டு வச்சா கூட காய்கறியை கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகாதுன்னா தண்ணி வந்து உறிஞ்சிடும், ஒன்று. ஸோ செகண்ட் வந்து எதை போட்டு வச்சாலும் வெளியே போட்டு வைக்காமல் அதுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸோ அப்படின்னா ஏதாவது ஒரு பையோ போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்பில் அவுட் ஆகாது. அப்படியே ஸ்பில் அவுட் ஆனால் கூட கீழே மேட் போட்டுருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மேட் யூஸ் பண்ணுங்கள். மேட் இல்லைனா வேறு ஏதாவது வந்து நீங்கள் கவர் கூட நீங்கள் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப போட்டு அடைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரிட்ஜை. ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து நீட்டாகவும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் அன்பை ஒரு லைக்கை கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.